ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி உங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறட்டும், அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறையும் ஆர்த்தி விலாக் மூலமாக ஒவ்வொரு தகவல்களை உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன். என்னென்ன மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் நான் போயிட்டு வந்து என்கிட்டயே நான் மாற்றம் பார்த்த ஒரு ஆலயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதையுமே என்னுடைய பர்சனல் அஸ்ட்ராலஜர் ஒருத்தவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில், கொஞ்ச நாளைக்கு முன்னே கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்தேன். எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன். மனக்குழப்பமாகவே இருந்தது. முடிவெடுக்கக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தபோது தான் என்னுடைய ஜோதிட ஆலோசகர்கிட்ட கேட்கும்பொழுது, சென்னையில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அதுவும் அந்த ஆலயம் வந்து ஞாயிறு செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களில் ரொம்ப விசேஷமான ஆலயம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நான் போயிட்டு வந்த ஆலயம் தான் அது. என்ன ஆலயம் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்னை மறைமலை நகரை அடுத்து இருக்கக்கூடிய அனுமந்தபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமிகள் ஆலயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி மூலிகைகளில் வெற்றிலை ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்முடைய மன ஆரோக்கிய வெற்றிலை கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மையாக கை கொடுத்துட்டு இருக்குங்க. அந்த வெற்றிலை தோட்டத்திற்கு மத்தியில் வீற்றிருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமிகள். ஸோ இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே, வீரபத்ரர்னா யார் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். அதாவது, தட்சன் வந்து யாகம் வளர்த்தார். யார்? பார்வதியுடைய தந்தையார் தட்சன் யாகம் வளர்க்குறாரு. அவருக்கு வந்து சிவன் அவர்களை வந்து பிடிக்காது, அதனால் அந்த யாகத்துக்கு அவரை வந்து அழைக்கலை. இதனால் பார்வதி தேவிக்கு, அதாவது தட்சனுடைய மகளாகிய பார்வதி தேவிக்கு கோபம் வருது. ஏன் என் கணவரை கூப்பிடாமல் அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன்ட்டு சிவபெருமான் வேணான்னு தடுத்தும் இவங்க போகிறாங்க. அங்கே அவமதிக்கப்படுறாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற வேள்வியிலேயே, யாகக்குண்டத்திலேயே வந்து தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த இடத்திற்கு சென்று யாகக்குண்டத்தில் விழுந்த தன்னுடைய மனைவியாகிய பார்வதி தேவியை அவங்கள தூக்கி தோளில் போட்டு நடனம் ஆடுறாரு. அந்த கோபத்தில் அவருடைய மூன்றாவது கண் திறக்குது. அந்த தீப்பொறியிலிருந்து வெளிவரக்கூடியவர் தான் வீரபத்திரர். அவர் அகோர வீரபத்திரராக தான் வெளியில் வராரு. வந்து யாரெல்லாம் வந்து சிவனை நிந்திக்கின்றார்களோ எல்லாரையுமே அழிக்கிறார். அதே மாதிரி யாககுண்டத்தில் விழுந்திருந்த பார்வதி தேவியிலிருந்து வெளியில் வரவங்க தான் பத்ரகாளி. அவங்களுமே யாரெல்லாம் சிவனை வந்து நிந்திக்கிறாங்களோ அந்த பெண் பக்தர்கள், பெண் மக்களை வந்து அழிக்கிறாங்க, வதம் செய்கிறாங்க. இது வதம் அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், குழப்பங்கள், இந்த குணங்களை தான் வதம் செய்கிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்படி வதம் செய்த பிறகும் வீரபத்திரருக்கு வந்து கோபம் தனியாமல் இருக்குது. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்படியே வெற்றிலை தோட்டத்திற்கு மத்தியில் அமர வைக்கிறாரு. அந்த இடம் தான் இப்போ நான் சொன்ன மறைமலை நகரை அடுத்து இருக்கக்கூடிய அனுமந்தபுரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தோட்டத்திற்கு மத்தியில் அவரை வந்து அமர வைக்கிறாரு. அங்கே போன உடனே தான் அவருக்கு கோபம் குறைகிறது. அங்கே அப்படியே நமக்காக எழுந்தருளி நின்று காட்சி தருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு அகோர வீரபத்திர சுவாமிகள் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து சிவனனுடைய மறு உருவமாக இவர் இருக்கிறதுனால இவர் தான் மூலக்கடவுளாகவே இருக்கின்றார். இவரை சுற்றி தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க, துர்கையும் இருக்காங்க. இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய அனுமன்களும் வளம் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு நான் போனேங்க, நேரடியாக போனேன். ரொம்ப குழப்பமாக இருந்தது மனசு. எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே போகிறேன். அங்கே வந்து உள்ளே போகும்போது வெண்ணெய் சாற்றுதல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. வெற்றிலை மாலை சாற்றுறது வந்து ரொம்ப விசேஷம். லெமன் மாலை, அதாவது எலுமிச்சையும் வெற்றிலையும் சேர்ந்த மாலையை கூட நம்ம வந்து சாத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் தெரியுமா? நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு தூக்கி வச்சுருந்த பாரம் நம்மளை விட்டு அப்படியே அந்த இடத்துல இறங்கி போன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் தெரியுமா? அதை அப்படியே நான் உணர்ந்தேங்க. உண்மையிலே நான் வந்து அதை உணர்ந்தேன். நான் எலுமிச்சை வெற்றிலை மாலை வந்து கடவுளுக்கு வாங்கி கொடுத்தேன். அங்கே அவருடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடியில் பிரம்மாண்டமாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. வீரபத்திரரை பார்க்கும்பொழுதே அப்படியே நம்மளை அறியாமே நம்மளுடைய இரு கரங்களும் வந்து கையெடுத்து வணங்க செய்யுது. அவர் கால் அடியில் பார்த்தீங்கன்னா வீரபத்திர
சுபத்திரர் வதம் செய்த தட்சன் அவர் கழுத்தை வந்து சீவிடுறாரு. அதன் பிறகு சிவபெருமானுடைய அருளால் அவருக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்படுகின்றது. அந்த ஆட்டுத்தலையோடு வீரபத்திரரை வணங்கினது மாதிரி அங்கே தட்சனும் வந்து காட்சி தருகின்றார். அதை பார்க்குறதுக்கே வந்து 1000 கண் வேணும். இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நல்லா நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா, வீரபத்திரர் ஜடா முடியில் சிவலிங்கம் இருக்குது. இந்த ஒரு அற்புதம் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குங்க. இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்கேயே வந்து பில்லி, சூனியம், நம்ம மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, மன அழுத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளே எலுமிச்சை எடுத்து நமக்கு சுற்றி போட்டு இடது காலில் மிதிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துடணும். நீங்கள் வெளியில் வரும்பொழுதே உங்களை விட்டு ஏதோ பிரிஞ்ச மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு நம்ம மனசில் வரும். இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க. ஆலயத்திற்கு எதிர்க்கியே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அங்கே வந்து ஒரு பறந்து விரிந்த குளம் இருக்குது, ஆலயத்தினுடைய குளம் இருக்குது. அந்த குளத்தில் போயிட்டு கால் நனைச்சிட்டு தலையில் தண்ணீர் தெளிச்சிட்டு நீங்கள் வாங்குகிற லெமனாக இருக்கட்டும், வெற்றிலையாக இருக்கட்டும், அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை வந்து தெளித்து அதை புனிதப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் கோயிலுக்குள்ளே போங்க. இங்கே வந்து வேறு என்னென்னா, பொங்கல் வச்சு வழிபடுறாங்க, நெய்வேத்தியம் செய்து அந்த உணவுப் பொருட்களை, பிரசாதத்தை அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. அனுமனுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்து மகிழ்கிறாங்க எல்லாருமே. குறிப்பாக இங்கே வந்து சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்குமா, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை பௌர்ணமி இரவு வந்து இறைவனை தரிசனம் செய்யுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் எனக்கு வந்து சொன்னாங்க. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அழகிய கிராமத்துக்கு மத்தியில் இந்த அற்புதமான ஒரு ஆலயம் இருக்குது, அதுவும் நம்ம சென்னை அருகிலேயே இருக்குது. இத்தனை நாள் வந்து நான் இதை தவற விட்டுட்டேனே, இன்றைக்கி இறைவனுடைய அழைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு அங்கே வணங்கிட்டு மன சஞ்சலத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் வீட்டுக்கு வந்தேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திருஷ்டி, கண் திருஷ்டி, இது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து இப்போ மெயின் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க, 10th+2 எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்கலாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்னமோ எண்ணங்கள் போகுது. அப்படிப்பட்ட மாணவர்களை கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் நீங்கள் வணங்குங்க. இன்னும் நிறைய தகவல்கள் அந்த ஆலயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை உங்ககிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். இதே வீரபத்திரர் இன்னொரு ஆலயத்திலும் இருக்கின்றார். அதாவது எப்படி சிவரூபத்திலிருந்து வீரபத்திரர் வந்தாரோ, சக்தி ரூபத்திலிருந்து பத்திரகாளி வந்தாங்களோ, அவர்கள் இருவருமே இணைந்த ஸ்வரூபமாக ஒரு ஆலயத்தில் வீரபத்திரர் மகா காளியாய் காட்சி தருகின்றார். அந்த ஆலயம் எந்த ஆலயம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்க, நான் போனேன், எனக்கும் அந்த உணர்வு வந்துச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் தொடர்ந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ப்ளீஸ் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததுன்னா அதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.